இப்பிரபஞ்சத்தினுடைய துவக்கம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்திலிருந்தே அமைந்ததாய் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் உள்ளிட்ட அத்தனை பிரமாணங்களும் நமக்கு எடுத்து சொல்கின்றன. அந்த நாதத்தின் வாயிலாக உலகத்தை சிருஷ்டித்ததால்தான் இறைவனையே நம் நாதன் என்று கொண்டாடுகிறோம். அத்தகைய நாதத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் வழங்கவிருக்கும் இசை வித்வான்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். முதலாவதாக நமது வாய்ப்பாட்டு கலைஞர் குரலிசை வேந்தன் முனைவர் திரு எம் ராஜேஷ் பாபு அவர்கள். அவர் இசைத்துறையில் முனைவர பட்டம் பெற்றுள்ளார். இவர் திருச்சி கலைக்காவரி நுண்கலை கல்லூரியில் குரலிசை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் 23 வருடங்கள் கர்நாடகா இசையில் அனுபவம் பெற்றவர். 27 வருடங்களாக பல்வேறு மேடைகளில் பாடி வருகிறார். குரலிசை வேந்தன் என்ற பெரும் மதிப்பிற்குரிய பட்டமும் பெற்றுள்ளார். டாக்டர் திரு ராஜேஷ் பாபு அவர்கள் அநேக ஒளி நாடாக்களில் பாடியும் இசையமைத்தும் மட்டுமல்லாமல் பல இசை உருப்படிகளை இயற்றி இசை பணியாற்றி வருகிறார். மேலும் மேற்கத்திய இசையை லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் பயின்று அதனை பல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் வாய்ப்பாட்டு மட்டுமின்றி கீபோர்ட், ட்ரம்ஸ், மிருதங்கம், கிட்டார் மற்றும் தப்லா போன்ற மற்ற கலைகளிலும் சிறந்து விளங்குகிறார். அடுத்தபடியாக நமது மிருதங்க கலைஞர் டாக்டர் திரு எஃப் பிரேம்குமார் அவர்கள். மிருதங்கத்துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றுள்ளார். நடனத்துறையில் உதவி பேராசிரியராக கலைக்காவரி நுண்கலை கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். இவர் பல விருதுகள் பெற்றது மட்டுமல்லாமல் பல நடன சபா கச்சேரிகளில் இசையமைத்தும் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாகவும் பணிபுரிந்து வருகிறார். இவர் மிருதங்கம், தபலா மற்றும் தோல் கருவிகள் அனைத்தும் இசைக்க வல்லவர். அடுத்து நமது வயலின் கலைஞர் திரு கோவிந்தபுரம் ஸ்ரீ வி பாலாஜி அவர்கள். இவர் பாரம்பரிய இசை குடும்பத்திலிருந்து வந்தவர். தனது 5 வயதிலிருந்து வயலின் வாசித்து வருகிறார். இவரது குரு சென்னை திரு வி எல் குமார், ரிட்டையர்ட் ரேடியோ ஆர்டிஸ்ட் ஆவார். நவரச நாதமணி, இன்னிசை வேந்தன் என பல பட்டங்கள் பெற்றுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் வயலின் இசையில் பட்டம் பெற்றுள்ளார். சுத்தி லயா சாகரம் என்னும் இசைக்குழுமத்தை நடத்தி வருகிறார். 25 வருடத்திற்கு மேலாக இக்குழுவை வழிநடத்தியுள்ளார். வேலூர் சரஸ்வதி கலா கேந்திரா என்ற பள்ளியில் பணியாற்றி மேலும் அங்கு பயின்று 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வயலின் இசை கற்றுக் கொடுத்துள்ளார். இவரது மாணவர்கள் மாநில அளவில் நடந்த போட்டியில் பங்கு பெற்று நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் பரிசு பெற்றது பெருமைக்குரியது. அடுத்து புல்லாங்குள இசைக்கலைஞர் ஸ்ரீ குகணேஸ்வரன் அவர்கள். இவரும் இசை குடும்பத்திலிருந்து வந்தவர். சிறு வயதிலிருந்தே புல்லாங்குழல் வாசிக்க தொடங்கியது சிறப்புக்குரியது. இவர் திரு கிரீஷ்குமார் என்னும் புல்லாங்குழல் கலைஞரை தனது குருவாக ஏற்று இதனை கற்று வருகிறார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA வயலின் படித்துள்ளார். புல்லாங்குழல் மட்டுமின்றி நாதஸ்வரமும் அழகாக வாசிக்கக்கூடியவர். கடந்த ஓராண்டாக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். இத்தகைய பெருமை மிக்க இசைக்கலைஞர்கள் இம்மேடையை அலங்கரிப்பதில் நட்ராஜ் நாட்டியாலயா பெருமை கொள்கிறது. நன்றி.